இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி வைத்த கட்சிகளுக்கு திமுக 40 கோடி ரூபாய் கொடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், தங்கமணி, ஓ எஸ் மணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி வைக்க கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு திமுக 40 கோடி ரூபாய் பணம் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். ஆனால் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வலது கம்யூனிஸ்டிற்கு சிபிஐ அதுக்கு 15 கோடி, சிபிஐஎம் 10 கோடி, கொங்கு வேளார் கட்சி திரு அவர் பேர் ஈஸ்வரன் அந்த கட்சிக்கு 15 கோடி, 40 கோடி ரூபாய் 2019 திமுக கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கு. மற்ற மாநிலங்களை விட தமிழகம் முன்னேறியுள்ளதால் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டம் நமக்கு பொருத்தமானதாக இல்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து பல்வேறு கோரிக்கைகளை வந்த வண்ணம் உள்ளதாகவும், அதில் சில குழப்பங்கள் இருப்பதால் அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். கூட்டுறவு வங்கியில் ஏடிஎம் கார்டு வழங்குவதற்கான பணிகள் 60% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோடு கூட்டுறவு வங்கிகள் போட்டியிடுவது சவாலாக உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்